என் இனமான ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வாசார் மூப்புகழந்தியில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு, அக்டோபர் 3 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசும் பொருளாக, பொது பிரச்சனையாக, சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதை அனைவரும் அறிவோம். அடுத்தது, இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய உள்ளன. அதாவது தவறுகள், அந்த தவறுகள் யாவற்றையும் களைந்து அடுத்த கட்டமாக நாம் எந்த மாதிரி ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நாளை மாலை 7 மணியளவில் அந்தந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உடன் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் இணைந்து, அடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பதென்றும், சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றும், அதிரடி 75 என்ற ஒரு திட்டத்துடன் நாம் செயல்பட உள்ளோம். இவையாவும் நாளை மாலை அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிந்து ஒரு பொது முடிவுக்கு வந்து அதன்படியே செயல்பட நம்முடைய போராட்டக்குழு விரும்புகிறது. இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் சில தவறான விஷயங்களை பகிர்ந்து வருவது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்குகிறது. ஏனெனில் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கான உழைப்பு, அதற்கான நேரம், அதற்கான களப்பணி என்று நிறைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த பணி, இந்த போராட்டம் மிக சிறப்பாக முடிந்தது. எனக்கு தெரிந்து இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாகத்தான் அமைந்துள்ளது. தோல்வி என்று சொல்வதற்கு இல்லை, அந்த படிநிலைகளை வெற்றியை தொட அந்த படிநிலைகளை சற்று இறுதி நிலைக்கு வந்துவிட்டோம். முன்பெல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையே தெரியாது என்று சொன்ன கல்வி அமைச்சர், முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்ற கல்வி அமைச்சர் தற்போது முதல்வருடன் டிஸ்கஷனில் ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி உதயசந்திரன் ஐயாவிட்ட நாம் போயிட்டு பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கருத்து தான் அவங்களும் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. இது வந்து பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது, இதில் தனிப்பட்ட முறையில் வந்து அவரால் எடுக்க முடியாது. முடிந்த மட்டும் முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அமைச்சர், செயலாளர், ஆணையர் மற்றும் நிதித்துறையை சார்ந்த அமைச்சர், செயலாளர் இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் அப்படின் தான் சொல்லியிருக்கிறாங்க. அங்கு கட்டாயம் நமக்கான பாலிசி டிசிஷன் என்ற வார்த்தை வரும்பொழுதே கட்டாயம் இந்த 149 நீக்கப்படும் என்பது உறுதியாகிவிட்டது. அதை பற்றி நமக்கு எந்தவித கவலையும் வேண்டாம். ஆனால் நமக்கு பாதிக்கப்பட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் பணிவாய்ப்பு கிடைக்க முடிந்த மட்டும் முழு முயற்சியை முன்னெடுப்போம். கட்டாயம் இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடம் என்பது தாண்டி நமக்கு நிரந்தர பணியிடம் உருவாக்க வேண்டும். அந்த நிரந்தர பணியிடத்தில் நாம் அனைவரும் வருகின்ற கல்வியாண்டு நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். இதுதான் முதல் நோக்கம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது, இதுதான் நம்மளுடைய நோக்கம், இதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த போராட்டத்திற்கான வரவு செலவு விவரங்களை வெளியிட வேண்டும். நிச்சயமாக இதற்கான இந்த போராட்டத்திற்கான வரவு செலவு விவரங்களை மிக தெளிவாக வெளியிடுவோம். ஏன்னா நம்ம நிதியை பொறுத்த மட்டில் வெளிப்படைத்தன்மை வெளிப்படையாகவே இருக்கும் என்று தான் கூறியுள்ளேன்.
நிச்சயமாக அதற்கான செலவினங்களை எல்லாம் நாளைக்கு கட்டாயம் உட்கார்ந்து என்னென்ன யார் யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த மாவட்டங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க, களத்தில் எவ்வளோ நிதி வந்து வசூலானது என்ற விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பணம் இது வரைக்கும் செலவு ஆகியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் முழுமையாக உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கி விடுகிறேன். என் மீது தவறான சில விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் தலைமைக்கு அலைவதாகவும் நான் யாரையும் கேட்டு முடிவு செய்யாமல் நானே தனிப்பட்ட முறையில் நான் செயல்படுவதாகவும் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருகின்றன. பரவாயில்லை, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், இகழ்ந்தால் என்னுடல் இழைக்காது, புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. நல்லதே நினைக்கிறேன், நல்லதே செய்கிறேன், நிச்சயம் நல்லதே நடக்கும் நம் அனைவருக்குமே. இதில் என்ன ஒன்றுனா, அதை பாசார் மூப்புகழந்தி உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன் என்ற சொல்லாடலும் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. என் இனமான பாசார் மூப்புகழந்தி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும்போது நிறைய பேர் வந்து நான் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒருபோதும் அந்த எண்ணம் கிடையாது. நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஒரு வணக்கத்தை கூறும்பொழுது நான் இயல்பாகவே நான் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையை நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். அதேபோல் இந்த போராட்டத்தின் மூலமாக எங்களை, குறிப்பாக நான் என்னை வெளிக்கொண்டு வரதான் முயற்சிக்கிறேன் என்று அதுவும் அந்த வசை சொல் வருகிறது. அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக நம்முடைய போராட்டம் அனைவருக்குமான போராட்டம். இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் இந்த செயல் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த கூட்டு முயற்சியில் அனைவருக்குமே பங்குண்டு. முன்களப் பணியாளர்களுக்கும் பங்குண்டு, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பங்குண்டு, மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பங்குண்டு, இதையெல்லாம் தாண்டி களத்திற்கு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ஏன்னா நீங்கள் வரலனாக்கா அந்த போராட்டம் வந்து வெற்றி பெறாது. கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் தான் நம்ம வந்து சேர்ந்திருப்போம். இன்னும் கூடுதலாக ஒரு 2000 பேருக்கு மேலே வந்திருந்தால் இன்னும் நிச்சயமாக இது வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். அதே மாதிரி நான் போராட்ட காலத்தில் சில வியூகங்களை வகுத்து சொன்னாலும் கூட யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அதையும் வந்து ஏன்னா இந்த மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், வெளிப்படையாக சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில செயல்களை காவல்துறை முன்னாடி வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்கன்னு நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. இதை நான் மறுக்கிறேன், இதில் நான் தொடரில் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தொடருங்கன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம அது அப்படி தான் நம்ம பிளானிங் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது கடைசி நேரத்தில் செய்யாமல் விட்டுட்டு இன்று என் மீது வசைப்பாடுபவர்கள் வசைப்பாடட்டும், வாழ்க வளமுடன் அவர்கள், வாழ்க்கை நிலைக்கட்டும். அதே மாதிரி அடுத்த கட்ட போராட்டம் என்பது நிச்சயமாக உறுதியாக நடை பெறலாமா வேணாவா, அதாவது போராட்டத்தை கையில் எடுக்கலாமா வேணாவா அப்படின்றத உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனாலும் ஒரு சில பிரிவினை சார்ந்த கருத்துக்களை பேசி வருவது மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்குகிறது. தயவுசெய்து அந்த பிரிவினை சார்ந்த கருத்துக்களை யாரும் பேச வேண்டாம். அடுத்தடுத்து நிறைய டீச்சர்ஸ்லாம் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, டிவியில் பார்த்துட்டு எப்படியாவது நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களாம் நம்ம இப்போ குழுவில் வந்து இணைச்சிக்கிட்டு தான் வரோம். நாம் வந்து இப்போ புதிய ஆசிரியர்களை வந்து ஒன்றிணைச்சிட்டு வரோம். ஆகவே அதே மாதிரி அந்த போராட்டத்து டைமு நிறைய ஒரு டீச்சர்லாம் எங்களை கேவலமாகவே திட்டிட்டு போணுச்சு, திட்டிட்டு போனாங்க. இனிமேல் எவனாவது போராட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டு பாருங்கடா, செருப்பாலே அடிக்கிறேன் அப்படின்ச்சு. பரவாயில்ல அம்மா, நீ செருப்பால் மட்டும் அடிக்க வேணாம், வேறு ஏதாவது கம்பு கத்தி கொண்டு கூட எங்களை அடிங்க. ஒரே நாளில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் கூடுகின்ற அந்த கூட்டத்தை பொறுத்து தான் அந்த வெற்றி அமையும். ஒரு 5000 பேர் சேர்ந்தாக்கா அந்த போராட்டமே வேறு மாதிரி மாறும். ஆனால் நம்ம வந்து 1200 பேர் தான். ஒரு போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு SI போதும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் போதும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏசி வராரு, அதுக்கடுத்து டிசி வராரு, அடுத்தது வந்து டிசி இல்லை, அதுக்கு மேலே IG லெவலுக்கு வந்தால் கூட நம்முடைய போராட்டம் வந்து நீர்த்து போகாத அளவுக்கு நாம் தான் முன்னெடுக்கணும்.
இதையெல்லாம் செய்யும் பட்சத்தில் தான் நமக்கான வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து களப்பணியாற்றுங்கள். போராட்ட குணத்தை கைவிடாதீர்கள். நிச்சயமாக நமக்கான விடியல் விரைவில் கிட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்த ஆண்டு அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே நிரந்தர அரசு ஆசிரியராக பணியில் சேர்ந்து நம்முடைய குடும்பம் அடுத்த கட்ட நிலைக்கு, அதாவது வறுமையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடும் கனிவோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பாசார் மூப்பு குழந்தி, உங்களில் ஒருவன் உங்களுக்காகவே ஒருவன். நன்றி.